அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். இந்த வீடியோ மூலமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல் அப்படின்றது வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து நான் ஒரு ஷேர் பண்ணுறேன். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது வந்து உண்மை சம்பவம். அதையே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு ஹஸ்பண்ட் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, வந்து தன்னுடைய ஸ்பௌஸுக்கு, மனைவிக்கு வந்துட்டு காது கேட்கலை அப்படின்னு வந்து அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு. அதை வந்து அவங்க மேலே வச்சுருக்கிற அளவுக்கு அதிகமான பாசத்தில் நேரடியாகவும் சொல்ல முடியல. நேரடியாகவும் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக்கப் பண்ணுறதுக்கும் அவருக்கு வந்து அவ்வளோ தைரியமும் இல்லை, எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்றது. அதனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாருன்னா, இவர் தனியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் பக்கத்தில் க்ளோஸாக போய் உட்கார்ந்து இவர் வந்து இந்த நிலையை வந்துட்டு அவர் வந்து புரிய வைக்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா, வந்து ஓகே, இது வந்து கேட்கல அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 feet டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் வந்து உங்கள் மனைவியை வந்து கூப்பிட்டு பாருங்கள், பேசி பாருங்கள், என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் போய் பேசி பாருங்கள். அப்பவும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கிட்ட போய் பேசி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து காது கேட்கலையா இல்லையா அப்படின்ற இதை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணி அனுப்புகிறாரு. இவர் உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே இவர் வந்து ஒரு 20 feet டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஹாலில் இருந்து இவர் உட்காந்து இவர் வந்து மனைவிகிட்ட வந்து மனைவி பேரை சொல்லி வந்து ஒரு காஃபி கொண்டு வாமா அப்படின்னு வந்து இவர் வந்து கூப்பிடுறாரு. அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி வந்து இவருக்கு வந்து தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக வந்து டைனிங் ஹாலுக்கு போகிறாரு. அது வந்து ஒரு 10 feet டிஸ்டன்ஸு. அங்கேருந்து தன்னுடைய மனைவி பேரை சொல்லி கூப்பிட்டு எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி வந்து தெரியல அப்படின்னு வந்து இவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. திரும்ப என்ன பண்ணுறாரு, தேர்ட் ஸ்டெப் வந்து கிச்சனுக்குள்ளாரையே போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு காஃபி தானே கேட்குறேன், அதுக்கு ஏன் நீ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிற, உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அந்த மனைவி வந்து ரொம்ப நிதானமாக திரும்பி ஹஸ்பண்டை பார்த்து, நீங்கள் வந்து ஹாலில் இருந்து 20 feet டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் கூப்பிடும்போது வெயிட் ஃபார் 5 minutes, நான் வந்து கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன், அதுவும் உங்களுக்கு கேட்கலையா? ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து டைனிங் ஹாலுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்க, இப்போ தானே 5 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், திரும்பவும் கேட்குறீங்களேன்னு சொன்னேன், அதுவும் வந்து உங்களுக்கு கேட்கலையா? நீங்கள் வந்து திரும்ப கிச்சனில் வந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு உண்மையிலே காது கேட்கலையா அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து பாலை தூக்கி இவங்கக்கிட்ட வந்து போடுறாங்க. அப்போ தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கும்போது தான் எனக்கு காது கேட்குது, லாங் டிஸ்டன்ஸில் எனக்கு காது கேட்கலை அப்படின்றத வந்து அவர் உணர்கிறாரு. அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது. நம்மளோட பார்வையில் வந்து அவங்கக்கிட்ட வந்து குறை இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறது தான் ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து லீட் பண்ணுது. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றதுலேருந்து பார்க்கும்போது, நம்ம காதுக்கு வந்து அவங்க இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க அப்படின்னு வந்து ஒரு தவறான மெசேஜஸ் வந்து நம்ம காது கொண்டு வரும்போது, நமக்கும் இன்னொருத்தருக்கும் இருந்த நல்ல உறவை நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுவோம். அது ரியலாகவே வந்து அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னா இருந்திருக்காது. அதுதான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து லீட் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு சித்தி நம்ம வந்து அனலைஸ் பண்ணாமல் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, வந்து நம்ம இன்னொருத்தங்கக்கிட்ட வந்து குறை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மகிட்ட இருக்கிற குறை என்ன அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதையும் வந்து மிஸ் பண்ணிடுறோம். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார காது கேட்காமல் இருக்கிற ஒரு சூழல் அப்படின்ற சம்பவத்திலிருந்து தன்னிட்ட இருக்க குறையை வந்து அவர் பார்க்காம அடுத்தவங்ககிட்ட குறையை வந்து எப்படி சொன்னாரோ அதை வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜ் அப்படின்றத எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.